யா பேருனையா பர்பாடு பாலுவா? ஆமா. இங்க என்ன பண்றீங்க? சும்மா வந்தோம். சும்மா வந்தீங்களா? சரி சரி. நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், மன்மாசம் எழுதிருக்காங்க. கஷ்டப்படுறவங்க சாப்பாடு அரிசி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் போனே உங்களை பார்த்து இப்ப சரி அதாவது வாங்கி கொடுப்பேன்னு வந்தேன். இந்த பிஸ்கட் ரொட்டி இருக்கு சாப்பிடுங்க நீங்க. வயசாயிருச்சுல பாவம். பிள்ளைகள் என்ன பண்றாங்க? வெளியே இருக்காங்க, அவங்க பாக்குறது இல்லையா? அப்ப நீங்க தான் உழைச்சிங்கன்னா சாப்பிட்டுருக்கீங்க. பாட்டிமா வீட்ல இருக்காங்களா? நான் நம்பர் கொடுத்து போறேன், நெகச்சு உங்களுக்கு ஹெல்ப்னா கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். யார் கோச்சுக்கிறாங்க? பசங்க வச்சு பிராங்க் பண்ணுவோம், லைட்டா உழப்பிட்டாங்க. ஆனா காமெடியா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா வீடியோ பாருங்க, கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். உங்க இப்ப நீங்க இருக்கிற இங்கதான் இருக்கீங்களா? என்ன தெரியல, இங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து என்னமோ பண்றீங்க. என்ன சொல்லுங்க? என்னையாச்சு சொல்லுங்க, நிறையவே சொல்லுங்க. ஏய் வாடா, டேய் வேணா ஒரு ஆளாடா, டேய் வாங்கடா வேணா ஒரு ஆளு ஆடா வாங்கடா, டேய் வாடா சின்னாண்டா, அவன் கூடா அவன் கூடா. சார், சிலங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சீங்கன்னா அது செல்லவே சிதைச்சிரும். பரவாயில்லையா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பிளேஸ்மெண்ட் வந்து. மக்களே யாரும் கோச்சுக்கிறாங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். மதுரை ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும், பசங்க அப்படிதான் பேசுவாங்க. பசங்க வந்து யாருங்க திருப்பூண்டுக்கார பயலுக சும்மா சரி வாங்குற தம்பி எல்லாம் ஒரு பிராங்க் முடிஞ்சு கூட்டி வந்தேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய வீடியோ பாக்குறீங்க, கான்செர்ட் இல்லாத வீடியோ, லவ் ஸ்டோரி, தேவையில்லாத வீடியோ நிறைய வீடியோ பாக்குறீங்க, அதுக்கு லைக் போறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய போகுது. சரி, என்னடா நம்ம காலப்போக்கில் நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்கேன், நம்ம ஒரு வீடியோ போட்டா தள்ளி விட்றாங்களே உடனே, யாரும் பார்க்க முடியாதே அப்படின்னு நினைச்சு நானும் வச்சு ஃபீல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நம்ம ஒரு உதவி தானே பண்றோம், அதே மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சரி, நம்ம ஹெல்ப் பண்றது பேங்க் மாதிரி பண்ணுவோம், அப்படியாச்சும் ரசிப்பாங்க மக்கள் அப்படின்ட்டு நான் ஒரு கான்செப்ட் யோசிச்சேன். நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு டெய்சி ஓட்டர் ஐயாட்டம் காசுக்கு ஊர் இப்போ காசுல கேட்டோம், உடனே காசு காசை கொடுத்துட்டாரு. சரி, அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஐயாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். கொடுக்கும்போது அங்கேருந்து ஒரு பசங்க வந்து நம்மளை வந்து ஐயா வந்து மிரட்டுற மாதிரி இருக்கா, நம்ம கேட்க மாதிரி இருக்கா, அவங்க பயில வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கேன். அடித்த பிறகு இந்த ஐயா வந்து அவங்கள புத்தி மாதிரி சொல்லி விழுந்தோம்னா அது போய் போயிடுறாங்க. அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. மதர் பசங்க வந்து நான் தப்பாக உள்ள கொண்டு போகல, ஸ்லாங் அப்படியே இருக்கும். ஆனால் பாசக்கார பயலுக ஒரு ரோட்டில் போய் ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் கூட அந்த பொண்ணு பத்திரமா வழி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு வர பயிலுக நம்ம பயிலுக்கு பக்குவோம் அப்படி இருக்கும். சரியா, நீங்கள் மன்மாசம் சிவா யூடியூப் சேனலில் என்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்கள் லைக் பண்ணி எனக்கு ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. என்னால் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏழை மக்கள் போனால் நான் என்னால் தாட் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி, நம்ம மதுரை ஸ்லாங்கில் நீங்கள் சொல்லிடுங்கடா.
அனைவருக்கும் நன்றி. சொல்லாச்சு.